அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். அரஃபா நாளில், அதாவது துல்ஹஜ் பிறை 9 நோன்பு நோற்பது, முந்தைய ஓராண்டு மற்றும் பிந்தைய ஓராண்டு பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு கதாதா ரழியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 2152. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவ மன்னிப்பு என்ற விஷயத்தில் தேவையற்றவர்கள் உலகில் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடிய இயல்புடையவன் என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை. அவ்வாறிருக்க அனைவருமே பாவ மன்னிப்பு என்ற விஷயத்தில் தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அவற்றை பெறுவதற்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை சொல்லித் தருகிறது. அவற்றில் ஒன்றாக முந்தைய ஓராண்டு மற்றும் பிந்தைய ஓராண்டு என்று 2 வருடங்களுக்கான சிறு பாவங்களுக்குரிய பரிகாரமாக ஒரே ஒரு நாள் நோன்பு நோற்றல் என்ற காரியம் அமைகிறது என்று சொன்னால் அதை யாரும் விட்டுவிடக்கூடாது. அதாவது துல்ஹஜ் பிறை 9, அரஃபா நாள், ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாளில் ஒரு நோன்பு நோற்பது இத்தகைய மிக பெரும் ஒரு பயனை நமக்கு ஏற்படுத்தும் என்ற ஹதீஸை கவனத்தில் கொண்டு பாவ பரிகாரம் தேடுவதற்குரிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். இதில் சிறு பாவங்கள் என்கிற வார்த்தையை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெரும் பாவங்களை பொறுத்தவரை இல்லாமன் தாப, பாவ மன்னிப்பு கேட்காமல் அவை மன்னிக்கப்படுவதில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே எங்கெல்லாம் பாவங்களுக்கு பரிகாரம் என்ற வாசகம் வருகிறதோ அவற்றை சிறு பாவங்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு குர்ஆனுடைய வசனம் ஆதாரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி பாவங்களிலிருந்து நீங்கி அல்லாஹுவை தூய்மையானவர்களாக சந்திப்பதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹ்ருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.